நான் ஒரு ஒரு சேனலாக தேடி தேடி வீடியோஸ் பார்க்குறேன். அதுவும் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ண எந்தெந்த சேனல்ஸில் எல்லாம் சொல்லித்தராங்களோ அந்த சேனலெல்லாம் தேடி தேடி கலெக்ட் பண்ணி நான் வீடியோஸ் பார்க்குறேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு 10 நிமிஷம் வரைக்கும் ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஆனால் அதற்கு பிறகு நெகட்டிவ் தாட்ஸ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுது. அகைன் எனக்கு பயம் வந்துடுது. எந்த சேனலில் பாசிட்டிவாக யோசிங்க, எண்ணங்களை மாற்றி யோசிங்க, பாசிட்டிவாக யோசிக்க சொல்லி தராங்க இல்லையா? எந்த ஒரு தப்பான விஷயம் நடந்தாலும் சரி, அந்த தப்பான விஷயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 10% இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்து இதை வச்சுட்டு பாசிட்டிவாக யோசிங்கன்னு சொல்லித்தராங்க. அதை கேட்கும் போது நல்லா இனிமையாக ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஓகேங்களா? இவ்வளோ பெரிய கெட்ட விஷயம் நடந்திருக்கு, அந்த கெட்ட விஷயத்துக்குள்ளே அழகான ஒரு நல்ல விஷயம் இருக்குது, அதை பார்க்க மறந்துட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லித்தராங்க. அதை கேட்கும் போது ரொம்ப 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 திருப்தியாக இருக்குது. ஆனால் அதை கேட்டு முடிச்சுட்டு ரியாலிட்டி உண்மையான வாழ்க்கைக்குள்ளே வரும்போது என்னடா இது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா அந்த வீடியோஸில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அந்த வீடியோவை பார்க்கும்போது வரைக்கும் மட்டும்தான் கரெக்டு தானே, அடடா லாஜிக் செட் ஆகுதே, சூப்பராக இருக்கே அப்படின்னு தோணுது. ஆனால் உண்மையான வாழ்க்கைக்குள்ளே வந்த உடனே அப்படியே நான் மறுபடியும் பேக் அடிக்கிறேன். இதை நான் எப்படி தான் பேலன்ஸ் பண்ணுறது? இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுறாங்க இல்லையா, எல்லா விஷயத்தையுமே பாசிட்டிவாக பாருங்கள் பாருங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சேனலில் ஒரு 500 வீடியோஸ் இருக்குன்னா 500 வீடியோஸையுமே தரவாக பார்த்துட்டேன். ஓகேங்களா? ஆனால் இப்போ பேலன்ஸ் இருக்கிறது எதுவுமே இல்லை. இனிமேல் அவங்க புதுசாக போட்டாங்கன்னா தான் அதை வச்சு நான் மோட்டிவேட் பண்ணிக்க முடியும். இப்படியே என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சுன்னா நான் எப்படிங்க நான் உண்மையான வாழ்க்கையில் பாசிட்டிவாக இருக்கிறது? 500 வீடியோஸில் அவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அவ்வளோ விஷயங்களையும் கேட்கும் போது நல்லாயிருக்கு, ஆனால் என்னுடைய உண்மையான வாழ்க்கையெல்லாம் அப்ளை பண்ண முடியல. அப்படி அப்ளை பண்ண ட்ரை பண்ணாலுமே நீ என்ன பைத்தியமா? இவ்வளோ பெரிய கெட்ட விஷயம் நடந்திருக்கு, இத்தலோண்டு நல்ல விஷயத்தை நினச்சி சந்தோஷப்பட சொல்கிறியே, இதுனா நல்ல விஷயமா அப்படின்னு என்னோடய ஆள் மனம் கேள்வி கேட்குது. நான் என்ன பண்ணுறது? நான் எப்படி என்னை திருப்தியாக வச்சுக்கிறது? நான் எப்படி என்னுடைய கோலை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது? நான் 24 மணி நேரமும் ரொம்ப நல்ல ஒரு நிம்மதியான மனநிலையோடு இருக்கணும், எனக்கு ரிலாக்ஸ்டான மைண்ட் செட் அந்த வீடியோஸை பார்க்கும்போது மட்டும்தான் கிடைக்குது இல்லையா? நான் சும்மா இருக்கும்போதுமே நான் பாசிட்டிவாக இருக்கணும், நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும், என் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த திறன் வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்னுடைய யூனிக்கான ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க. நல்லா மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், யூனிக்கான ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் மட்டுமே எங்கிட்ட கேட்குறாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லித்தரக்கூடிய சில விஷயங்களை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் உண்மையான நிறைய விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். உண்மையான விஷயம்னா என்னென்னா, இதில் ஒளிஞ்சிருக்க சீக்ரெட் என்ன? நீங்களாம் நினைக்கிறீங்க இல்லையா, இந்த மெத்தடை வந்து நான் பிடிச்சி பண்ணிட்டேன் அப்படின்னா இவங்க மோட்டிவேட் பண்ணாங்க, அதை நான் காதில் கேட்டினா நான் சக்ஸஸ் ஆகிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சீக்ரெட் என்னங்கிறத நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன். முதல்ல நான் சொல்கிற விஷயத்த உன்னிப்பாக கவனிங்க. மோட்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற இந்த மோட்டிவேட்டட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்களேன், இது முழுக்க முழுக்க ஒரு மாயை. ஓகேங்களா? மாயைனா என்ன? ஆன் த ஸ்பாட்டில் திருப்தி கொடுக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, லாஜிக் செட் ஆன உடனே வாவ் ரொம்ப சூப்பராக சொன்னாங்களே, கரெக்ட் இல்லை, இவங்க சொல்கிறது எல்லாமே லாஜிக் செட் ஆகுதுப்பா அப்படின்னு தோணும். ஆனால் அந்த வீடியோவை பார்த்து முடித்த உடனே என்னடா இது ஒன்றுமே வந்து பெருசாக வாழ்க்கையில் இதெல்லாம் அப்ளை பண்ண முடியாது போலையே, இது ரொம்ப பெரிய டாஸ்க் போலையே, அதுக்கெலாம் பல ப்ராக்டிசஸ் எல்லாம் எடுத்துக்கணும் போலையே அப்படின்லாம் தோண ஆரம்பிக்கும். அதுவே பாதி பயத்தை உருவாக்கிறோம். ஏன்னா என்னால் வந்து கண்டிப்பாக செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்க முடியாது, எனக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷனே வராது, ஓகேங்களா, எனக்கு அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மனநிலை வந்துடும். அதுக்கு பிறகு நீங்களே தாக்க நிலைக்கு உணர ஆரம்பிப்பீங்க. தாக்க நிலைனா என்ன? அவங்க சொன்னதெல்லாம் ரொம்ப புரிஞ்சுது, நல்லாவே சொன்னாங்க, ஏன்னா சூப்பராக சொன்னாங்க, ஆனால் அவங்க சொல்கிற விஷயம்லாம் ஒருவேளை வேறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் போல், எனக்கு சக்ஸஸ் ஆகாது, ஏன்னா வந்து என்னால் இதை அப்ளை பண்ண முடியாதே
நான் ட்ரை தான் பண்ணிகிட்ருக்கேனே, என்னால் அப்ளை பண்ண முடியாதில்ல அப்படிங்கிற மனநிலை வந்துடும். அப்போ என்னாகும், மனசுக்குள்ளே தாழ்வு மனநிலை வந்துடும். அவங்க இவ்வளோ விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க, ஆனால் நான் தான் மேனிஃபெஸ்டேஷன். என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்வாங்க, மேனிஃபெஸ்டேஷன் மேலாம் எனக்கு டவுட் இல்லை மேம், என் மேலே தான் எனக்கு டவுட், இதெல்லாம் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு தோணுது மேம் அப்படின்லாம் சொல்வாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு 10வது நிமிஷம் இந்த மாதிரி தோணும் போது தாழ்வு மனநிலை வந்துடும். ஐயையோ, சரியாக ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும், வாழ்க்கைனா அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாதான் அதில் மோட்டிவேட் பண்ணும்போது அதை நம்ம கேட்டாதான், அது நமக்கு புரிஞ்சாதான் என்னோடய மேனிஃபெஸ்டேஷன் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ அதனால தான் நான் சொன்னேன், மோட்டிவேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு கான்செப்ட் இருக்குங்க இல்லையா, அது ஒரு மாயை. ஆன் த ஸ்பாட்டில் நல்லா திருப்தியாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் தூரம் கடந்து வந்தோன்னா எங்கே எதுவுமே இல்லையே அப்படின்னு தேட தோணும். ஓகேங்களா? நீங்கள் ஆன் த ஸ்பாட்டில் திருப்தி கொடுக்குது அப்படின்னா, ஆன் த ஸ்பாட்டில் திருப்தி கொடுத்தாலே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அது ஒரு மாயை அப்படின்னு. ஓகேங்களா? அப்போ எது உண்மை அப்படின்னா, நீங்கள் இப்போது பயந்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பயம்தான் உண்மை. இப்போ நீங்கள் பிரச்சனைகளை பார்த்து ஓடிட்டுருக்கீங்கன்னா அதுதான் உண்மை. ஓகேங்களா? ரியாலிட்டி என்ன அப்படின்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன ஃபீலிங்கை உணர்ந்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அது மட்டும்தான் உண்மை. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பயம் வருதுன்ன உடனே ஸ்கிப் பண்ணிவிட்டு மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு இடத்த தேடுறீங்க பார்த்தீங்களா, அது மாயை. பயம் வருதுன்னா அதை ஃபீல் பண்ணுங்க, அதை உணருங்க, அதை லேர்ன் பண்ணுங்க. பிரச்சனை வருதுன்னா அதை ஸ்கிப் பண்ணாதீங்க, அது வந்துட்டு கண்டிப்பாக ஒவ்வொரு பிரச்சனைகளுமே லேர்னிங்காக மட்டும்தான் நீங்கள் கற்றுக்கணும். மனுஷன் இந்த பூமிக்கு வந்ததுக்கு ரீசனே கற்றுக்கிறதுக்காக தான். கான்செப்ட் புரியுதுங்களா? ஆனால் பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஈஸியாக நான் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி நினச்சிங்கன்னா இந்த வீடியோஸ் மாதிரி தான், 10 நிமிஷம் திருப்தியாக இருக்கும், 11வது நிமிஷம் மறுபடியும் வெக்ஸ் ஆகி போயிடுவீங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், நிஜ வாழ்க்கையில் இந்த கணத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை அனுபவிக்கணும். பயம் வருதா, பயப்படணும், அந்த பயம் வந்துச்சு போயிடும். கோவம் வருதா, கோவத்தை அனுபவிக்கணும், கோவம் வந்துச்சு போயிடுச்சு. அழுக வருதா, அழுகணும். புரியுதுங்களா கான்செப்ட்டு? நீங்கள் அதை தேஞ்ச ரெக்கார்டாக மாற்றணும், அனுபவிச்சு மாற்ற. ஸ்கிப் பண்ணிட்டு போய் அங்கே மோட்டிவேட்டட் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போய் கடைக்கு போகிற மாதிரி போய் யார் அங்கே வீடியோ போடுறாங்களோ அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுட்டு இது இப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கற்றுட்டு வரக்கூடாது. தவறுகள் நடக்கணும், பயப்படணும், அழுகணும், எல்லாமே நீங்கள் பண்ணணும், கற்றுக்கணும். கற்றுக்கிட்டதுக்கு பிறகு தான் நீங்கள் மூவ் ஆன் பண்ண முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா? புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. எல்லா விஷயத்துக்குமே மோட்டிவேட் பண்ணிக்கிற, என்னுடைய எண்ணங்களை அப்படியே நான் மாற்றிக்கிறேன், எது கெட்டது நடந்தாலும் அது நல்லக்கு தான், எல்லாமே வந்து இப்போ நல்லதாக மாறிடும், இந்த நிமிஷம் மாறிடும் அப்படின்னு நல்லது நல்லதுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ கெட்டதுன்னு ஒன்று இல்லவே இல்லை இல்லையா? தீய சக்தின்னு ஒன்று இருந்தால் தானே நல்ல சக்தின்னு ஒன்று இருக்குது. தீய சக்தி வந்துச்சுன்னா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அது உங்களை தோர்த்த தான் செய்யும். தீய சக்திகளை நீங்கள் அனுபவிச்சிங்க அப்படின்னா என்னாகும், தீய சக்தி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா குறைஞ்சி போயிடும். இருக்கிற விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டல, இப்போ குறைஞ்சிரும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ கெட்ட விஷயங்கள் நடந்தது அப்படின்னா அதை பயணம் செய்யுங்க, அதுக்குள்ளே அப்படியே ட்ராவல் பண்ணி போங்க. இப்போ பாருங்கள், காலில் அடிபட்டுருச்சுன்னு யாராவது ஒருத்தவங்க அந்த இடத்துலையும் உட்காந்துக்கிறாங்களா? காலில் அடிபட்டுருச்சு, நடந்து போயிட்டு தான் இருக்காங்க. புரியுதுங்களா? நாங்கள் ரீசன்ட் டேஸில் டார்ஜிலிங் போயிருந்தோம். ஓகேங்களா? 5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து டார்ஜிலிங் போயிருந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் 5 பேரும் சேர்ந்து போயிருந்தோம். ஜீப்பில் தான் போயிருந்தோம். போகிற வழியில் எங்களோட ஜீப் வந்துட்டு சேத்துல மாட்டிக்கிச்சு. ஓகேங்களா? அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தவங்களாம் வந்துட்டு நடைபாதையில் போயிட்டு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தராக போகும்போது, நான் தனியாக இருக்க மாட்டேன் நானும் வருவேன், நான் தனியாக இருக்க மாட்டேன் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேருமே கிளம்பி போகணும். போக 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 பயங்கர தூரம், அதில் வேற வந்து மேடு பகுதி, மலை மாதிரி மேடு பகுதி. ஓகேங்களா? எப்படி மூச்சு வாங்கும் இல்லையா? என் ஃப்ரெண்ட்ஸில் 3 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
உன்னால தான் இப்படி ஆச்சு, நாங்கள் அந்த கார் எடுத்துகிட்டு வந்திருப்போம், உன்னால தான் ஆச்சு, நாங்கள் இப்படி போயிருக்கலாம், ட்ரெயினில் போய் இந்த மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாரு, இது வந்துருச்சுன்னா, புலி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, சிங்கம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மூணு பேர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப 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 டயர்டாயிட்டாங்க. அவங்க திட்டும் போது நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சுது அவங்களுடைய பசி, ஃபஸ்ட்டு வயிற்று பசி, ரெண்டாவது விஷயம் வேர்வை, ரொம்ப வேர்க்கும் போது அவங்களால அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. பிகாஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர், மூணு பேருமே பெங்களூர். ஸோ வந்துட்டு ரொம்ப டயர்டாயிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது மூணு பேருமே பார்த்திங்கன்னா ரொம்ப கோபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா மோட்டிவேட் பண்ணுறாங்க. மோட்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க கோபத்தில் அவங்களையுமே பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பாட்டுக்கு சைலண்ட்டாக அது நடந்து நடந்து போயாச்சு. மெக்கானிக் ஷாப் போய் அவங்கள போய் கூட்டிகிட்டு, ஏன்னா ஃபோன் காலில் டவர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ரெண்டு மூணு நாளாக எனக்கு கால் பண்ணியிருந்தீங்கன்னா டவர் கிடையாது, பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த அன்னைக்கு நைட்டு நாங்கள் எல்லாருமே ஒரு இடத்துக்கு போயாச்சு, அங்கே போய் தங்குறோம். நைட்டு கரெக்டாக 10 மணிக்கு எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டோம், எல்லாருமே தூங்கிட்டோம். கரெக்டாக 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம். 6 மணிக்கு எழுந்திருக்கும் போது அந்த மூணு பேருமே எங்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, ஹே, என்னுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்ன் ரொம்ப மாறி போச்சுன்னு நான் எத்தனை நாள் கவலைப்பட்டிருக்கேன், ஆனால் இன்னைக்கு பாருங்கள், 10 மணிக்கு தூங்கி 6 மணிக்கு எழுந்திரிச்சேன்ப்பா, வாட் ஏ எக்ஸ்பீரியன்ஸ்ப்பா, சூப்பராக இருந்தது. கனவுகள் வந்துச்சானே எனக்கு தெரியல, நிறைய தடவை கனவுகள் வந்து என்னை பயமுறுத்தும், ஆனால் இந்த தடவை எனக்கு கனவுகளே வரலப்பா, பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? பாருங்க, மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னா, அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது மோட்டிவேட் பண்ணும்போது அது அவங்களுக்கு தேவைப்படலை. அப்படியே அது வந்து நம்ம காதில் விழுந்தாலும் அவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை தான் ஜூம் பண்ணி பார்க்க தோணும், ஓகேங்களா? அதுவே அந்த கஷ்டத்தை அவங்க ட்ராவல் பண்ணி வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த கஷ்டத்தை திரும்பி பார்க்கும்போது, இதனால தானே இன்றைக்கி இந்த நல்லது நடந்தது அப்படின்னு ரியலைஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அப்போ யார் யாருக்கு முன்மாதிரி? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம வாழ்க்கைக்கு நாம தான் ஹீரோ, நம்ம வாழ்க்கைக்கு நாம தான் ரோல் மாடல், ஓகேங்களா? அப்போ அவங்க இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, கஷ்டங்கள் வரவே சில நல்ல விஷயத்துக்காக தான் அப்படிங்கிறத அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம யாரும் மோட்டிவேட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்ணுங்கள், ஆனால் எல்லாருக்குமே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒருத்தன் வந்து அம்மாவை இழந்துட்டு இறந்து போயிருப்பாங்க, அம்மாவை இழந்துட்டு உட்காந்துருப்பான், அவங்ககிட்ட போய் மோட்டிவேட்டடாயிரு, நான் வந்து உன்னை வந்து மோட்டிவேட் பண்ணுறேன், இதுவும் நல்லதுக்கு தான் அப்படி சொல்ல முடியாது. காயங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கணும், அப்போது அதிலேருந்து நிறைய லேர்னிங்ஸ் கிடைக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது கோலை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான், எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக பார்க்குறதுக்கு இல்லை. எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம இயல்பு நிலைக்கு மாறாக இருக்கும், அதாவது இயற்கைக்கு எதிரானவங்களாக இருக்கும். கெட்ட விஷயங்கள் நடந்தால் ஆன் த ஸ்பாட்டில் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது லேர்னிங்ஸ், நான் கற்றுக்க போகிறேன், எனக்கு பிரச்சனை வந்திருக்கு, நான் அதனால் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜம்ப் பண்ணி எகிரி குதிச்சு ஐயா பிரச்சனையை விட்டு தாண்டி போயிட்டேன் நினைக்காதுங்க, அங்கே வேற ஒரு பிரச்சனை உங்களுக்காக லேர்னிங்காகவே இருக்கும். ஏன்னா நீ தான் படிக்காமல் வந்துட்டல, அப்போ ஒன்று படிக்க வைக்கணும்ல, அப்போ வேற பிரச்சனை தரேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒன்று உங்களுக்கு காத்துட்ருக்கோம், அதை யூனிவர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால சும்மா மோட்டிவேட் பண்ணுறாங்க, ஒரு பெரிய கஷ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்னூண்டு நல்ல விஷயத்தை எடுத்துக்கு அமைக்கிறாங்க, அது திருப்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை கண்டினியூஸாக பார்க்காதீங்க. நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸே பார்த்தாங்க அப்படின்னா பல வீடியோஸை பார்ப்பாங்க, ஓகேங்களா? நிறைய வீடியோஸை பார்த்துட்டு ரொம்ப மனம் உருகி போய் எதனா நான் நம்புறது அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டிக்கு வந்துடுவாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ரியாலிட்டியை பாருங்கள், நீங்கள் அதை தைரியமாக பார்த்தீங்கனாலே போதும், உங்களை விட மிகப்பெரிய ஒரு ஆசான் வேறு யாருமே இல்லைங்கிறது உங்களுக்கு சரியாக புரிய வந்துடும். கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க, அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.